ஹலோ வெல்கம் டு வேதாஸ் கார்னர் இன்னைக்கு வாழைக்கால ரொம்ப அருமையான ஒரு கூட்டு பண்ண போகிறோம் கால் கப்புக்கு கம்மியாக பருப்பு நல்ல மஞ்ச பொடி போட்டு வேக வச்சிருக்கோம் இதுக்கு வறுத்துக்கிறதுக்கு முக்கால் ஸ்பூன் மிளகு ரெண்டு வத்த மிளகா ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெயில் வறுத்துன்னுட்டு கொஞ்சம் தேங்காயோடு சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும் இதுதான் இதோட மசாலா மிளகு மிளகாவத்தில் சேர்ந்தது வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரே ஒரு வாழைக்காய் அதை கொஞ்சம் பெருங்காயம் மஞ்சள் பொடி போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சுருவோம் சிம்மில் நல்லா வெந்துட்ருக்கட்டும் நடுவில் ஒரு தடவை கலந்து பார்ப்போம் நல்லாவே வெந்து வேக ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயும் நல்லா மேஷ் ஆகிடும் அந்த மாதிரி தோரம் பருப்பு இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு இதை லேசா ரொம்ப வழ மசிச்சு விடாம இப்படி கலந்து விட்டா மாதிரி வச்சுக்கலாம் நாம மசாலா வருத்ததா இப்படி அரைச்சிட்டு வந்திருக்கோம் இப்ப நல்லா வாழைக்கா வெந்துருச்சு நல்லாவே வெந்திருக்கு இப்போ அந்த பருப்பு அரைச்ச விழுது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு ஒரு ஒரே ஒரு நிமிஷம் ரெண்டு ரெண்டு நிமிஷம் தளத்தலம்னு கொதிச்சுட்டு எனக்கு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு வாழைக்க கூட்டு அந்த மிளகு உளுத்தம்பருப்பு மிளகாவத்தில் சேர்ந்துருக்கிறதுனால ரொம்ப 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 மனமாக இருக்கு வித்தியாசமான சுவையா இருக்கு வழக்கமாக தக்காளி வெங்காயம் ஜீரகம் பச்சை மிளகா அப்படிலாம் போடாமல் இந்த மாதிரி செய்கிறப்போ வித்தியாசமான ருசியில் ரொம்ப அருமையான கூட்டு இந்த மெத்தட்ல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு கருகப்பில ஒரே ஒரு வத்தம் மிளகா தாளிச்சிட்டோன்னாக்க கமகமன் வாசனையோட வாழைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இதை பற்றின உங்களோட கமெண்ட்ஸை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுங்க இந்த வேதாஸ்காரனோட ரெண்டாவது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராதீங்க தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணி அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க் யூ